இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகளில் கோதுமை தட்டுப்பாடு விரைவில் நீங்கும். திருவொற்றியூர் தனியார் பள்ளியில் 19ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறையின் முதன்மைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், நல்லி குப்புசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் நிருபர்களுடன் கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பேசும்போது, குறுவை சம்பா உள்ளிட்ட 11.23 லட்சம் மெட்ரிக் டன் பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதில் 145,000 மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்துள்ளன. ₹11,618 கோடி கூட்டுறவு கடன்கள் இதுவரை விவசாயிகளுக்கு அரசு வழங்குகிறது. 4,800 ரேஷன் கடைகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. அரிசி கடத்தல் குறைந்த நிலையிலும் கூடுதல் துணை போலீஸ் சூப்பரன் தலைமையில் தீவிர கண்காணிப்பு நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக 15,000 வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. அரிசி கடத்தல் வழக்கில் 132 குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டுள்ளனர். அதே சமயத்தில் பொதுமக்களும் இலவசமாக கொடுக்கும் அரசு அரிசியை விற்கக்கூடாது என்ற விழிப்புணர்வு வேண்டும். தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் ஒரு சில இடங்களில் கோதுமை தட்டுப்பாடு இருப்பது உண்மைதான். 10,000 மெட்ரிக் டன் கோதுமை கொள்முதல் செய்ய இந்திய உணவுக் கழகத்திடம் கோரிக்கை வைத்துள்ளோம். ஒதுக்கீடு செய்வதாக உறுதியளித்துள்ளனர். அவ்வாறு கோதுமை வந்துவிட்டால் கோதுமை தட்டுப்பாடு விரைவில் நீங்கும் எனவும் தெரிவித்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.